இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஆசீர்வாத விடுதிகள் என்ற ஏடிஜே நோமினி குடும்பத்தினர் வழங்குகிற இந்த நிகழ்ச்சியை ஆவலுடன் காண காத்திருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஜபம். எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த அருமையான மனமகிழ்ச்சி நல்ல நாளுக்காக உமக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறேன். இசப்பா, இப்படி ஆய் ஆசீர்வாதத்தின் விழுதுகள் என்ற குடும்பத்தின் பிள்ளைகளை, நவமனின் குடும்பத்தின் பிள்ளைகளை ஒன்று சேர்த்து இணைத்து யகோவா ஈராய் என்றவரே, இர் இம்மானுவேலராய் இபெனேசராய் கடந்து வந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இசப்பா, இப்படி ஆய் என்ற குடும்பங்களில் உள்ள பிள்ளைகளை எல்லாரும் ஒன்று கூடி உண்மை துதிக்க சோத்திரிக்க கத்தர் கொடுத்த தருணத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்படி குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சிறு பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. ஞானத்தில் வளத்தில் தெய்வ கிருபையில் மனுஷ தேவையில் வளர்ந்து பிறகும் பெற்றோர் கீழ்படியவும் கர்த்தருக்குள் வளரவும் கர்த்தர் அனுகிரகம் செய்ய முடியா செவிக்கிறோம். அதே போல் வாலிப தம்பி தம்பி தங்கைகளுக்காக உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்க ராஜா. ஆண்டவரே, என் பிள்ளைகள் கர்த்தருடைய பாதையில் நடக்கிறார்கள், சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்தில் அதிகமான சந்தோஷம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. அப்படியா தானியலை போல, யோசேப்பை போல, எகிமே போல, தீமோத்தே போல, அப்பா எஸ்தரை போல, திபுராலை போல எழுப்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளை எங்களை பிள்ளைகளை வளர்த்து தர வேண்டும் என்று உடைய கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஐயா. அதே போல் ஆண்டவரே, திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏற்ற துணையை கொடுத்து வானத்தையும் பூமி உண்டாக்கின கத்தெடுத்து வந்த பிள்ளைகளுக்கு ஒத்தாசை வர வேண்டும் என்று செவிக்கிறோம். படித்து முடித்து விட்டு வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு திறந்த வாசலை நீர் கொடுக்க வேண்டும் என்று செவிக்கிறோம் ஐயா. என்னுடைய பிள்ளைகள் ஆண்டவரை அறிந்தவர்கள், என்னுடைய நாமத்தை அறிந்தவர்கள் எந்த ஸ்தலங்களை விட்டிருக்க கர்த்தர் உதவி செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போல் ஆண்டவரே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்க ராஜா. இன்னும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பெரிய காரியங்களை செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை அதிசயத்தை செய்ய போகிறதுக்காக துதிக்கிறோம். நீர் ஏகோ ஓசேன் ஆண்டவரை, நீ பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல் ஆண்டவரே, பேர் காலத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு சுகப்பிரசித்தி தந்து தாய் சேமியுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாகப்பா, திருமணமாகி குடும்பமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்கள் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா பிள்ளைகளுடைய குடும்பங்களில் சமாதானம் நிலவ வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் எகோவா ஷம்மா ஆண்டவரை, கூடவே இருக்கிற தேவன், எகோவா ஷாலோமாய் உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை தருகிற தேவன், என்னுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களில் சமாதானத்தை ஆளுகை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா, நீ பெரிய கரையில் செய்யுங்க. இங்கே உள் மாவட்டங்களில், வெளி இடங்களில, வெளி தேசங்களில், அயல் தேசங்களில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஐயா. பிள்ளைகளை எங்கிருந்தாலும் வெளியெடுத்து ரத்த கொட்டைகள் மறைத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் உள்ள ஆண்டவரே, மிஷினரிமார்களுக்காக ஆண்டவரே, ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்காக, டாக்டர்ஸ்க்காக, என்ஜினியர்ஸ்க்காக, பல துறைகளில் வேலை செய்கிற ஒவ்வொரு நிறுவனங்களிலும் பணிபுரிகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஐயா. போக்கில மரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. மலைகள் விலகினால் பர்வதங்கள் நிலைப்பெயர்ந்தால் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொல்லியிருக்கிறீங்க. உடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைப்பெயராது என்று சொல்லியிருக்கிறீங்க. அப்படிப்பட்ட நல்ல சூழ்நிலைகளை எங்களுடைய பிள்ளைகளுக்கு உருவாக்கி தரவேன்னு ஜெபிக்கிறோம். கையின் பிரயாசங்களை வர்த்திக்க செய்யுங்கப்பா. பிசினஸ் பண்ணுற பிள்ளைகளுக்கு விசேஷ கிருபையில் தாங்க. இப்படி கரம் கூடவே இருந்து கையின் பிரயாசங்களை நீ சாப்பிடுவாய், நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் தேவநாயகம் கர்த்தரும் கூட இருப்பாருன்னு சொன்னீங்களே, அப்படிப்பட்ட கிருபையிலே தந்து ஆசீர்வதிக்கும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மனுஷரிடத்தில் சொல்ல முடியாத பாரங்கள், கவலைகள், கண்ணீர்கள் ஆண்டவரே, இக்கட்டுகள் அப்பா, துயரங்களோடு பிள்ளைகள் இருக்கிற குடும்பங்களில் உங்கள் கரத்தை உன்னை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. அந்த பிள்ளைகள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரிக்கு சரியாக நீர் மகிழ்ச்சியாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற நீர் அப்படியே செய்ய போகிறதுக்காக துதிக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் இருந்த வயது முதிர்ந்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வயது முதிர்ந்த நிமித்தம் இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் உடைய கிருபை கூட இருக்கட்டும். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் கிருபை போதும் என்று சொல்லியிருக்கிறீங்களே. பலப்படுத்துகிற கிறிஸ்தவர்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. எந்தெந்த காரியத்துக்காக உடையத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அதையெல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆமே.
ஆண்டவர் ஆளுகை செய்கின்ற அனைத்து உயிர்களை பாடுங்கள் ஆண்டவர் ஆளுகை செய்கின்ற அனைத்து உயிர்களை பாடுங்கள் மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் ஆனந்த சத்தத்தோடே திருமுன் வாருங்கள் ஆனந்த சத்தத்தோடே திருமுன் வாருங்கள் ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க எக்கால துணி முழங்க இப்போது துதியுங்கள் எக்கால துணி முழங்க இப்போது துதியுங்கள் தீனையுடன் யார் இசைத்து வேந்தனை துதியுங்கள் தீனையுடன் யார் இசைத்து வேந்தனை துதியுங்கள் நம் கர்த்தரோ நல்லவரே கிருபை உள்ளவரே நம் கர்த்தரோ நல்லவரே கிருபை உள்ளவரே நம்பத்தக்கவர் தலைமுறைக்கும் எந்தெந்தும் நம்பத்தக்கவர் ஆமே நம்பத்தக்கவர் தலைமுறைக்கும் எந்தெந்தும் நம்பத்தக்கவர் ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க துதியோடும் புகழ்ச்சியோடும் வாசலில் நுழையுங்கள் துதியோடும் புகழ்ச்சியோடும் வாசலில் நுழையுங்கள் அவநாமம் உயர்த்திடுங்கள் ஸ்தோத்திர பலியிடுங்கள் ஆமே இயேசு நாமம் உயர்த்திடுங்கள் ஸ்தோத்திர பலியிடுங்கள் ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க
கத்தாதி கத்தா வாழ்க வாழ்க எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க நாம் இன்னொரு பாடலை கூட பாடலாம் ஆராதனை தேவனே ஆராதனை இயேசுவே ஆராதனை ஆவியே ஆராதனை என்ற பாடலை எல்லோரும் இணைந்து பாடுவோம் ஆராதனை தேவனே ஆராதனை இயேசுவே ஆராதனை ஆவியே ஆராதனை ஆராதனை ஆவியே ஆராதனை உன்னதரே ஆராதனை உத்தமரே ஆராதனை உன்னதரே ஆராதனை உத்தமரே ஆராதனை உண்மையான தெய்வமே உயிருள்ள ராஜனே ஆராதனை ஆராதனை உண்மையான தெய்வமே உயிருள்ள ராஜனே ஆராதனை 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 தேவனே ஆராதனை இயேசுவே ஆராதனை ஆவியே ஆராதனை ஆராதனை ஆவியே ஆராதனை நித்தியரே ஆராதனை சத்தியரே ஆராதனை நித்தியரே ஆராதனை சத்தியரே ஆராதனை நித்தமும் காக்கும் தெய்வமே சத்தியம் பேசும் ராஜனே ஆராதனை ஆராதனை நித்தமும் காக்கும் தெய்வமே சத்தியம் பேசும் ராஜனே ஆராதனை 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 தெய்வனே ஆராதனை இயேசுவே ஆராதனை ஆவியே ஆராதனை ஆராதனை ஆவியே ஆராதனை புண்ணியரே ஆராதனை புண்ணியமே ஆராதனை புனிதரே ஆராதனை புண்ணியமே ஆராதனை பூரணமான தெய்வமே உலோக ராஜனே ஆராதனை ஆராதனை பூரணமான தெய்வமே உலோக ராஜனே ஆராதனை 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 தேவனே ஆராதனை இயேசுவே ஆராதனை ஆவியே ஆராதனை ஆராதனை ஆவியே ஆராதனை ஆராதனை ஆவியே ஆராதனை ஆராதனை ஆவியே ஆராதனை வாசிக்கும்படியாக தெரிந்தெடுக்கப்பட்ட வேத பாடம் ஆதியாகமம் 45 அதிகாரம் 1-11 முடிய அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கிக் கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவனும் அவன் அருகில் நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடே இருக்கிறாரா என்றான். அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்றிருந்ததினாலே அவனுக்கு உத்தரம் சொல்லக்கூடாமல் இருந்தார்கள். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாயிருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை
இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பத்து அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். நீங்கள் சீக்கிரமாய் என் தகப்பனிடத்தில் போய் தேவன் என்னை எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாக வைத்தார், என்னிடத்தில் வாரும், தாமதிக்க வேண்டாம். நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளோடும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசேன் நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம். உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றிற்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உம்மை பராமரிப்பேன். இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கும் என்று உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு சொல்ல சொன்னான் என்று சொல்லுங்கள். வாசிக்கும் படியான வேத பாடம் வாசித்தாயிற்று. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த அருமையான காலை வேளையிலே ஏடிஜே குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய உளங்கனிந்த நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஞாயிறு ஆராதனையிலே வேதத்தின் பகுதியை நாம் உங்களோடு தியானிப்போம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட பகுதிகள் சிலவற்றை நான் இப்பொழுது உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். எஸ்தர் 4:14. நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் இரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும். இந்த பகுதியிலே நாம் வேதத்தில் உள்ள ஒரு 3 பர்சனாலிட்டிஸை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம். அவர்கள் என்ன பண்ணினாங்க, அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு சொல்லும் காரியங்கள் என்ன என்பதை குறித்து இந்த வேத பகுதியிலே நாம் பார்ப்போம். 2வதாக வேத பகுதி ஆதியாகமம் 47:12. யோசேப்பு தன் தகப்பனையும் தன் சகோதரரையும் தன் தகப்பனுடைய குடும்பத்தார் அனைவரையும் அவரவர்கள் குடும்பத்திற்கு தக்கதாய் ஆகாரம் கொடுத்து ஆதரித்து வந்தான். அதே ஆதியாகமத்திலே 45:7 நீங்கள் பார்க்கும் பொழுது, பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிப்பதற்காகவும் பெரிய இரட்சிப்பினால் உங்களை உயிரோடை காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். இது 2வது பகுதி. இங்கு நாம் யோசேப்பை பற்றி பார்க்கிறோம். அடுத்த படியான அந்த பெர்சனாலிட்டி தாவீது ராஜா. 1:29:1 அது ஒரு மனுஷனுக்கு அல்ல தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை. அடுத்தபடியாக 1:28:2 கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் நமது தேவனுடைய பாதபடியும் தங்குவதற்கு ஒரு ஆலயத்தை கட்ட நான் மனதிலே நினைத்து கட்டுகிறதற்கு ஆயத்தமும் பண்ணினேன். இந்த 3 பகுதியிலே நம் எஸ்தர் ராஜாத்தியை பற்றி பார்க்கிறோம், யோசேப்பை பற்றி பார்க்கிறோம், தாவீது ராஜாவை பற்றி பார்க்கிறோம். இந்த வேத பகுதியின் தலைப்பு மேன்மை, ராஜமேன்மை. எஸ்தர் ராஜாத்தியுடைய வரலாறு எல்லாம் உங்களுக்கு நன்கு தெரியும். ஆகாயஸ்வர காலத்திலே எஸ்தர் ராஜாத்தியாக மேன்மை பெற்றாள். அவள் ஒரு யூத பின்னணியை சார்ந்தவள். அந்த காலகட்டத்திலே யூதர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சங்காரம் உண்டானதை நாம் பார்க்கிறோம். அவளை அழிப்பதற்காக ஆமான் மூலமாக பெரிய அரச கட்டளை உருவாகி அந்த இனமே சூசானிலே அழிந்து போகத்தக்கதான ஒரு சூழ்நிலை அங்கு உண்டானது. அந்த வேளையிலே முர்தெக்காய் மூலமாக அந்த செய்தி எஸ்தருக்கு தெரிவிக்கப்பட்டது. அவளை ராஜாவிடத்தில் போய் யூதர்களுக்காக பரிந்து பேசும்படியாக முர்தெக்காய் அழைக்கிறான். ராஜாவுடைய முன்னனுமதியின்றி யாரும் ராஜாவுடைய சமூகத்திலே போக முடியாது, போனால் மரணம் நிச்சயம் என்பது அன்றைக்குள்ள கட்டளை. இந்த வேளையிலே அதே மீறி எஸ்தர் ராஜாத்தி தன்னுடைய ஜனங்களுக்காக, யூத ஜனங்களுக்காக அவள் உபவாசம் பண்ணி யூதர்கள் அனைவரையும் உபவாசம் இருக்க சொல்லி ராஜாவுடைய சமூகத்தில் போய் அவனுடைய பாதத்திலே விழுந்து மன்றாடி யூதர்களுக்கு மிகப்பெரிய ரட்சிப்பை அவள் உண்டு பண்ணினாள். அவளுடைய மேன்மையை, அவளுடைய ஜனங்களை பாதுகாப்பதற்காகவும் காப்பதற்காகவும் தன்னுடைய உயிரையும் துச்சமாக மதித்து ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை யூத ஜனங்களுக்கு உண்டு பண்ணினாள். அதுபோல யோசேப்பிலே நாம் வாசித்த வேதத்தின் பதின்படி யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் அரேபியர்களுக்கு விட்டு போட்டு அவனையே எகிப்திலே பட்ட கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நாம் அறிவோம். வாலிப வயது, அழகானவன், தன்னுடைய தகப்பனுக்கு பிரியமானவன், அவன் மேல் தன்னுடைய சகோதரர்கள் வன்கண் வைத்து கோபம் கொண்டு பொறாமை கொண்டு அவனை விட்டு போட்டார்கள்.
அவன் தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டு தேவனுக்கு உண்மையாயிருந்து அவன் எகிப்திலே ராஜாவுக்கு அடுத்தபடியான மிகப்பெரிய பதவியை அவன் பெற்றுக்கொண்டான். இந்த வேளையிலே தன்னுடைய தகப்பனும் தன்னுடைய சகோதரர்களும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பஞ்சத்தினாலே கஷ்டப்பட்டு எகிப்துக்கு பண்டங்களை கொண்டு வருவதற்காக வரும்பொழுது தன்னுடைய சகோதரர்களை அவன் பார்த்து அவர்கள் மேல் மனதுருகி அவர்கள் மேல் பழிக்கு பழி வாங்காமல் அவர்களை காப்பதற்காக அவன் என்ன செய்தான் என்பதை தான் நாம் அந்தவுடைய பகுதியிலே பார்த்தோம். அவன் வந்து தேவன் உங்களை காப்பதற்காக என்னை முன்னமே அனுப்பினார் என்ற ஒரு நல்ல இனத்திலே அதை அவன் சொல்லி சொன்னான். இந்த காரியத்திலிருந்து நாம் என்ன பார்க்கிறோம்? இப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளத்தை அவனுக்கு கர்த்தர் கொடுத்தார். அவன் மிகவும் நல்லவனாயிருந்தான். தன்னுடைய சகோதரர்கள் அழிந்து போகாதபடிக்கு அவர்களை அவர்களுக்கு குடும்பத்திற்கு தக்கதாக போஷித்து அவர்களை பாதுகாத்து வந்தான் என்று நம்ம வேத பகுதியிலே பார்க்கிறோம். அடுத்தபடியாக தாவீது ராஜா ஆடின் பின்னே போனவர். அவனை கர்த்தர் உயர்த்தி இஸ்ரேவேல் தேசத்தை யூதாவை இஸ்ரேவேலை ஆளுவதற்கான மிகப்பெரிய ஒரு பெரிய பொறுப்பை அவனுக்கு கொடுத்தார். அந்த தாவீது ராஜா கடவுளுக்காக மிகப்பெரிய வைராக்கியம் காட்டினான். சங்கீதங்களை பாடினான். அவன் தேவனுக்கு மிகவும் பிரியமானவனாக இருந்தான். அப்படிப்பட்டவன் ராஜ பெருமையையும் மேன்மையும் பெற்றுக்கொண்டு தன்னுடைய தேவன் இறைவன் இன்னும் கூடாரங்களிலே வாசமாயிருக்கிறார். அவருடைய பெட்டி கூடாரங்களிலே இருக்கிறது. அவருக்கு ஒரு பெரிய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற ஒரு மீந்த பாரம் அவனுக்கு இருந்தது. அந்த பாரத்தினாலே அவன் ஒரு பெரிய ஆலயத்தை கட்டுவதற்காக நிறைய பொண்ணும் பொருளையும் சேர்த்து கொண்டான். தன்னுடைய மேன்மையை தன்னை உயர்த்தின தேவனுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு பெரிய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அவன் வந்து அந்த ஆலயத்திற்காக மிகவும் பொண்ணும் பொருளும் வெள்ளியும் மரங்களுமாக சேர்த்து வைத்தான். இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பாரமும் அவனுக்கு ஒரு வாஞ்சியம் அவனுக்கு இருந்ததினால் கர்த்தர் அவனை மிகப்பெரியமாக உயர்த்தினார். இந்த மூன்று பகுதியிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், இன்று நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற மேன்மைகள் உயர்ந்த கல்வியாக இருக்கலாம், மிகுந்த செல்வாக்காக இருக்கலாம், மிகுந்த செல்வமாக இருக்கலாம், நம் ஐஸ்வர்யங்களாக இருக்கலாம். நாம் இந்த மேன்மையை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? நம்முடைய ஜனத்துக்காக பயன்படுத்துகிறோமா? நம்முடைய சொந்த மாம்சத்திற்கான நம்முடைய சகோதரர்களுக்காகவும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் பயன்படுத்துகிறோமா? நம்மை இந்த நிலையிலே உயர்த்தி வைத்திருக்கிற நம்முடைய தேவனுக்காக நாம் எதையாவது செய்கிறோமா? இந்த மூன்று கேள்விகளையும் கர்த்தர் உங்களிடத்திலே இன்று கேட்கிறார். நாம் நினைக்கிறோம் நம்முடைய செல்வாக்கு, செல்வம், நம்முடைய செழிப்பு இதெல்லாம் நமக்காக கொடுத்த ஒரு லக் என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் இதை எதற்காக கொடுத்திருக்கிறார் என்றால், நாம் மற்றவர்களுக்கும் நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய சொந்த ஜனங்களுக்காகவும் தேவனுக்காகவும் இந்த மேன்மையை பயன்படுத்த வேண்டும் என்று இந்த வேளையிலே கர்த்தர் சொல்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சொந்தங்களே, பந்தங்களே, நீங்கள் உங்களுக்கான மேன்மை என்ன செய்கிறீர்கள்? உங்களுடைய இனத்தாருக்கு அவங்களுடைய கஷ்டத்திலே உதவி செய்கிறீர்களா? அவங்களுடைய பாடுகளிலே அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்களா? உங்கள் மாம்சமானவங்களுக்கு உங்களை ஒழிக்காமல் அவர்கள் உங்களிடத்திலே வரும்பொழுது இன்று போய் நாளை வா என்று சொல்கிறீர்களா? உங்களை இம்மட்டுமாய் உயர்த்திய உங்கள் தேவனுக்கு அவருடைய ஊழிய காரியங்களிலும் அவருடைய ஆலய தேவைகளிலும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நிறையா நான் பார்த்துருக்கிறேன், நம்ம நல்ல வசதியாக இருக்கிறோம், சொந்த சகோதரன் கஷ்டப்பட்டிருப்பாங்க, உதவி செய்வதற்கு மனது வராது. ஆனால் எல்லாரும் அப்படி இல்லை, நிறையா உதவி செய்கிறார்கள். இருந்தாலும் என்ன செய்கிறாங்கன்னா, தங்களுடைய கண்களை மறைத்து கொள்கிறாங்க, போயிட்டு வாங்கிறாங்க, வேதனை அனுப்பியவர்கள் உதவி செய்யாமல் இருக்கிறாங்க. நான் ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், இந்த நாம் இதெல்லாம் பாவம் செய்கிறோம் என்று அர்த்தம். எடுத்துக்காட்டுக்கு ஐஸ்வர்யவான் லாசரு கதை உங்களுக்கு தெரியும். ஐஸ்வர்யவான் பாவம் செய்தான் என்று எங்கேயுமே எழுதப்படவில்லை. அவன் தன்னுடைய காலத்திலே செல்வ செழிப்பாய் நன்கு திருப்தியாய் சாப்பிட்டான், நன்கு உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்து கொண்டான். ஆனால் அவன் வாசலருகே கடந்த லாசுரியவன் கண்டுகொள்ளவில்லை. லாசரு தன்னுடைய வயிற்றை நிரப்புவதற்காக மேஜன் கீழ் விழும் துணிக்கைகளுக்காக அவன் காத்து கிடந்தான். ஆனால் அதை கூட யாரும் அவனுக்கு தரவில்லை என்று வேதம் சொல்கிறது. இதுதான் ஐஸ்வர்யவான் செய்த பாவம். அப்படியானால் நாம் நினைக்கிறோம் நம்ம செல்வ செழிப்பாக இருப்பது நல்லது, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார், உயர்வாக இருப்பது நல்லது. இந்த உயர்விலே, இந்த மேன்மையிலே நாம் மற்றவர்களுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கும் நம்முடைய உறவினர்களுக்கும் கஷ்டத்தில் இருக்கிற தேவ சமூகத்தை தேவ சபையாக இருக்கும் நம்முடைய சொந்த மாம்சத்தில் உள்ளவங்களுக்கும் நம்ம செய்கிறோமா? செய்யவில்லை என்றால் ஐஸ்வர்யவானுக்குள்ள அதே நிலைமை தான் நமக்கும் வரும். அதனால் தேவ பிள்ளைகளே, குடும்பத்தார்களே, நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள்.
உங்களுக்கு கொடுக்கப்பட்டது உங்களுக்கு மட்டுமே அனுபவிப்பதற்குன்னு நினைக்காதீங்க. கஷ்டத்திலே வாடுகிற உங்கள் சகோதர சகோதரிகளை நினைங்க, உங்கள் உறவினர்களை நினைங்க, தேவ பிள்ளைகளை நினைங்க, ஊழியக்காரர்களை நினைங்க, தேவனுக்கான காரியங்களை செய்யுங்க. அநேகர் இந்த இப்படி செய்து உள்ளதை நாம் பார்க்குறோம். நிறைய கஷ்டங்கள் எங்களுடைய குடும்பத்தில் கூட நிறைய கஷ்டங்கள் உண்டது. சிறு வயதிலே தகப்பனாருடைய பலவீனம், தாயின் இழப்பு, குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் அநேகர் சாப்பாட்டுக்கு சிரமம், வருமானம் இல்லை. இந்த நிலையிலும் இப்படிப்பட்ட தேவ மனிதர்கள் நம்முடைய காலங்களிலும் வாழ்ந்தார்கள். எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டுமென்றால் நம்முடைய உறவினர்கள் ஏடிஜே செல்லத்திருத்ததாக சொல்லலாம். எங்களுடைய குடும்பத்திற்கு அவர்கள் செய்த உதவிகள் அளவிட முடியாதவைகள். அந்த காலத்திலும் மாதமானால் 20 கிலோ அரிசி தினமும் வந்து 2 ரூபாய். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது, எஸ்டிகே ரைஸ் மில்லில் போய் தினமும் நான் 2 ரூபா நான் மாமாட்டை போய் நான் வாங்கிட்டு வருவேன் தாத்தா கொடுக்க சொல்லி. மாதம் மாதம் 20 கிலோ அரிசியை என் தலையில் வச்சு ரைஸ் மில்லேருந்து வீட்டுக்கு கொண்டு வருவேன். இப்படியே வந்து போசிக்கத்தக்கதாக ஆட்களை ஆண்டவர் அன்றைக்கு எழுப்பி எங்களை பாதுகாத்தார். உறவினர்களும் உதவி பண்ணாங்க. அப்பா கூட பிறந்த சித்தப்பா பெரியப்பாமார்கள் அத்தைமார்கள்லாம் நிறைய உதவி பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடிந்தோம். சித்தப்பா செல்வின் சித்தப்பா அக்காவுடைய தயா அக்காவுடைய கல்யாண காரியங்களுக்காக மிகவும் பெரிய உதவி செய்தார்கள். செலுத்திரத்தா மற்ற அக்காமார்களுடைய கலிய திருமண காரியங்களுக்காகவும் அண்ணன் அக்காக படிப்புக்காகவும் நிறைய உதவி பண்ணியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட பக்தி உள்ள நல்ல காரியங்கள் செய்கிற நல்ல உள்ளங்களையும் ஆண்டவர் எழுப்பியிருக்கிறார். இப்படிப்பட்ட உள்ளவர்கள் வந்து ஒரு காலம் குறைவுபட்டு போவதில்லை. நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு அலைந்து தெரிவதை நான் காணவில்லை என்று தாவீதராஜா சொல்கிறான். இன்றைக்கி பார்த்தோன்னா செல்வின் சித்தப்பா குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குது. அவர்கள் செய்த அநேகருக்கு செய்த உதவிகள், சலித்திர தாத்தா குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, அவன் பிள்ளைங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்றும் அநேகர் கஷ்டத்தில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்கிறவர்களை ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிக்கிறார். இந்த பாக்கியத்தையும் சிலாக்கியத்தையும் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம செய்ய வேண்டும். செய்யும் பொழுது அப்படிப்பட்ட மிகப்பெரிய சிலாக்கியத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார், நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிப்பார். தலைமுறை தலைமுறையாய் இப்படி உதவி செய்கிறவர்களுக்கும் மற்றவர்களை தாங்குகிறவர்களுக்கும் தங்களுடைய மேன்மையை மற்றவர்களுக்காக பயன்படுத்துகிறவர்களுக்கும் கர்த்தர் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். வேதத்திலே ஆண்டவர் வந்து வலது பக்கத்தில் உள்ளவர்களை இடது பக்கத்தில் உள்ளவர்களை பற்றி சொல்வதை நம்ம பார்த்துருக்குறோம். வலது பக்கத்தில் சொன்னவங்க என்னுடைய தேவனுடைய பிதாவுடைய ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிங்க, நான் கஷ்டப்பட்டேன், சாப்பாடுக்கு இல்லாமல் இருந்தேன், சாப்பாடு கொடுத்தீங்க, வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், வஸ்திரம் கொடுத்தீங்க, வியாதியாக இருந்தேன், வியாதி என்னை வந்து பார்க்க வந்தீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் அநேகர் வந்து உங்களுடைய நாமத்தினால அற்புதங்களை அடையாளம் செஞ்சமே அப்படின்னு சொல்லி இல்லை நீங்கள்லாம் போங்க நரகத்துக்குன்னே ஆண்டவர் தள்ளி விடுகிறார். இதிலிருந்து பலவராயத்தை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டுமென்றாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இன்றைக்கு நமக்கு உலகத்திலே கொடுக்கப்பட்ட இந்த தாளந்துகள், இந்த வசதிகள், செல்வாக்குகளை வஸ்திரம் இல்லாதவர்களுக்காகவும் சாப்பாடு இல்லாதவங்களுக்காகவும் வியாதி உள்ளவர்களுக்காகவும் நம்ம கரிசனையோடு செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு பரலோக பாக்கியத்தை தருகிறார். அதனால் இது தேவ பிள்ளைகளே, அன்பான சொந்தங்களே, குடும்பங்களே, சிறியவர்களே, பெரியவர்களே, வாலிபர்களே, இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை, மற்றவர்களுக்கு உதவி செய்கிற காரியங்களை, உறவுகளுக்கு உதவி செய்கிற காரியங்களை, தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு தேவனுடைய காரியங்களுக்காக உதவி செய்வதிலும் உங்களை நீங்கள் வளர்த்துக்கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நமக்கு இந்த கொடுக்கப்பட்ட மேன்மையை நாம் பயன்படுத்தி நாம் பரலோகராயத்துக்கு பாக்கி உள்ளவர்களாய் நாம் மாறுவோம். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதம் நமக்கு தருவாராக. நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். இளையஸ்க்கு நல்ல தவப்பனையும் தர்மான விலைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்ட எங்கள் சொந்தங்களையும் உறவுகளையும் கர்த்தாவை நீர் ஆசீர்வதிங்க. அவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவை இந்த வார்த்தைகள் சென்று அவர்களுக்கு பேசி கர்த்தாவே அநேருக்கு அவளை ஆசிர்வாத வைக்கவும். அவருடைய மேன்மை அநேருக்கு பிரயணமாக இருக்கவும் தகப்பனே நீர் உதவி செய்யுங்க. அவருடைய சந்ததிகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. சந்ததி சந்ததியாக எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எல்லா சகல நன்மைகளையும் கொடுங்க. தங்களுடைய மேன்மைகளை கற்றவர்கள் மற்றவர் தங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் பயன்படுத்தவும், தங்களுடைய உறவுகளுக்காகவும் தங்களுடைய ஜனங்களுக்காகவும் நம்முடைய ஊழியங்களுக்காகவும் பயன்படுத்த நீர் உதவி செய்கிறார். கேட்டுக்கொண்டு கொண்டிருக்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய கிருபை பிரசன பாதுகாப்பு எங்கள் குடும்பத்தாரோடு என்றென்றைக்கு இருக்க முடியாது ஜெபிக்கிறோம். இயேசுவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பு ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதனாலையும் கூட ஆண்டவரே நாங்கள் குடும்பமாய் உண்மை நோக்கி பார்க்கத்தக்கதாக நீர் கொடுத்த இந்த தருணத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இதனாலும் கூட ஆண்டவரே உம்முடைய செய்தியை சுமந்து வந்து எங்களோடு பகிர்ந்து கொண்ட உங்களுடைய பிள்ளையை உடைய பார்த்து வைக்கிறோம் சுவாமி. தன்னுடைய அனுபவங்களையும் ஆண்டவரே வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையின் வரலாற்று குறித்தும் ஆண்டவரே எங்களோடு பகிர்ந்து கொண்ட கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வாரந்தோறும் இப்படிப்பட்ட நாட்களிலே இந்த கொடூரமான நேரங்களிலே உம்முடைய செய்தியை நாங்கள் ஆண்டவரே அநேகருக்கு
பிரயோஜனமாக இருக்கும்படியாய் நாங்கள் பகிர்ந்து கொள்ள நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஞானத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் ஆண்டவரே செய்தியிலே கேட்ட விதமாக பிறருக்கு உதவுகின்ற ஆண்டவரே எண்ணங்களையும் பிறருக்கு ஆண்டவரே நாங்கள் கொடுக்கின்ற ஒரு எண்ணங்களையும் நாங்கள் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் காணப்பட நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். வேதத்திலே சொல்லியிருக்கிறபடி ஆண்டவரே நீர் வலதுகை இடதுகை பிள்ளைகளை அழைத்து வலது பக்கம் இருக்கிறவர்கள் நீ பரலோக ராஜ்யத்திலே பிரவேசியுங்கள், நீங்கள் எனக்கு உதவி செய்தீர்கள், என்னை நீங்கள் விசாரித்தீர்கள், என்னை வந்து பார்த்தீர்கள் என்று நீர் அவர்களுக்கு சொன்னீர். இந்த சிறியரில் எவருக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. அவ்விதமாய் நாங்கள் ஒடுக்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட ஆண்டவரே தாழ்த்தப்பட்ட பிள்ளைகளுக்கு உதவுகின்ற பிள்ளைகளாய் நாங்கள் காணப்படவும் ஆண்டவரே அதன் வாயிலாக அநேகர் நன்மைகளை எங்கள் வாயிலாக பெற்றுக்கொள்ளவும் நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நீர் கொடுத்த மேன்மையை ஆண்டவரே நாங்கள் பிறரோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் அந்த பகிர்ந்து கொள்ளப்படுவதற்காக கொடுக்கப்பட்ட மேன்மை என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்ட பிள்ளைகளாய் காணப்படவும் கிருபை செய்யும். தொடர்ந்து இந்த காரியங்களை செய்கின்ற ஒளிபரப்பு செய்கின்ற இந்த அதற்காக நேரங்களை ஒதுக்கி உம்முடைய பணிகளை செய்கின்ற பிள்ளைகளை இப்படி பார்த்து வைக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையாய் நீர் பேர் பேராய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இந்த உலகத்திலே நடமாடுகின்ற கொரோனா வியாதிக்காக உம்முடைய பார்த்து வருகிறோம். ஏற்ற வேளையிலே ஆண்டவரே நீர் அவைகளை எல்லாம் கட்டுப்படுத்தி ஆண்டவரே எல்லா நன்மையும் கிருபையும் அவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் இந்த உலகத்திலே ஒரு பெரிய அமைதி நிலவும்படியாய் நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நோயினால் பாதிக்கப்பட்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பாரும், அந்த குடும்பத்தை நீர் கண்ணோக்கி பாரும், அந்த வியாதியிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளும்படியாய் நீர் அவர்களை வழிநடத்தும். நீதியான ஒவ்வொரு நிமிடமும் நீர் எங்களோட இருந்து எங்களை நீர் வழிநடத்த வேண்டும் என்று அருமைநாதர் இயேசு கிறிஸ்து மூலமாய் மனத்தாழ்மையாக கெஞ்சி கேட்கிறோம் அருமை பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல பாரில் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் ஆசீர்வாதம் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் அவருடைய வருகை வரை நம் ஒவ்வொருவரோடு கூட நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென்.